டியர் பாலு அண்ணாமலை மீது வழக்கு போட்டிருக்கார், மான நஷ்ட வழக்கு. போன மாசம் போட்டது, இன்னைக்கு வந்து அண்ணாமலை அதுல ஆஜராக வந்திருந்தார். ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டத்தோடு வந்திருந்தார், கூட்டத்தோட வந்தார். இது பிரம்மாண்டம் சொன்னா 10 லட்சம் பேர் வந்தா என்ன? நீதிமன்றத்தையே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே. நீதிமன்ற வழக்கு எவ்வளவு சைதாப்பட்ட கோர்ட் எவ்வளவு தெரியாதா? அது உள்ள 1000 பேர் உள்ள போட்டுட்டு பிளாக் ஆயிடும். கோர்ட்ல வந்து அவங்க கோர்ட்ல வர்றவங்களுக்கு இடையல் பண்ணக்கூடாது, எல்லாரும் கலங்கி போவாங்கன்னு அண்ணாமலை சொல்லி இருந்தால், உண்மையான தொண்டர்களா இருந்தால் கலைஞ்சி போயிருப்பாங்க. தலைவர் மதிப்பு கொடுக்குறவங்க தான் இங்கேதான் அவர் வர்றதுக்கே வழி விடாம அவர் போட்டு நெருக்கிறான். அவன் படாதப்படப்பட்டு வர்றாரு, ஒரு தலைவர் வர்றாருன்னா என்னங்க பண்ணணும்? விலைக்கு வழி விடணுங்க. இப்ப எழுதி வச்சீங்கன்னா லூலு நிறுவனம் ஒரு செங்கல் வைக்க கூட அந்த பாஜக அனுமதிக்காதுன்னு திறந்து வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. அப்பப்ப ஏதாவது சவால் விட வேண்டியது. அதிமுக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னாரு. அங்க போய் கர்நாடகாவில போயிட்டு நான் கர்நாடகாவுக்கு பாஜக தோற்றால் காவில விட்டு செத்து விடுவேன்னாரு. ஏன் அள்ளி விட்டுட்டு போயிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்புக்கு எதாவது சொல்றது. அதனாலதான் சொன்ன, இந்த பத்திரிகையாளர் எது சொன்னாலும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. எனக்கு அதிகாரம் இல்லை, நான் ஒரு சாமானியன், எங்களுக்கு மக்கள் சக்தி மட்டும் தான் இருக்கிறாங்க, மக்களிடம் சொல்லி முறையிடுவேன். இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, பணபலம் கிடையாது, அதிகார பலம் கிடையாது. உள்ளபடியே பார்த்தா இவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லைங்கிறாரு, இல்லாத இருக்குன்றாரு. இவருக்கு மக்கள் சக்தி எங்க இருக்கு? வந்துருந்தாங்க, ஒரு 1000 பேர் வந்து 1000 பேர் வந்துட்டு அவர் மக்கள் சக்தியாங்க. அதே நீ சொல்லு, உனக்கு நண்பர்கள் யார் யார் கொடுக்குறாங்க? அந்த நண்பர்கள்லாம் வந்து வரி ஏக்காம இருக்காங்களா, ஊழல் பண்ணாதவங்களா, ஆருத்ரா கோல்டா சொல்லும்ல? ஒன்னு நீ தூய்மையானது முதல்ல காட்டு, காட்டிட்டு போய் ஊழலுக்கு எதிராக போராட்டம். அவரே தானே சொல்றாரு, ஊழல் ஒழிப்புன்னு வந்துட்டா பாகுபாடே பார்க்க முடியாதுங்கன்னா எல்லாரையும் தான் நான் போட்டு சாத்துவேன் அப்படின்றாரு. இவர் அந்த ஊழல் பாஜக 40% ஊழல் சொல்லி சந்தி சிரிச்சத ஊழலாக நாரி போச்ச கர்நாடகாவில், அங்கே போய் எப்படி ஓட்டு கேட்டாரு அந்த ஊழல் மந்திரிகளுக்காக? இப்போ வந்து என் மண் என் மக்கள்னு சொல்லி சொல்றாரு. எந்த வகையில் இவர் என் மண்ணுன்னு சொல்றாரு? இவருக்கு என்ன உரிமை இருக்குது என் மண்ணு சொல்றதுக்கு? இவருக்கு என்ன உரிமை இருக்குதுன்றனா, இந்த மண் வந்து திருவள்ளுவர் மண், இளங்கோவாடிகள் மண், சமயக்குறவர்கள் நால்வருடைய மண், ஆழ்வார்களுடைய மண், பெரியாருடைய மண். ஓ மக்கள்னு சொன்னா ஒன்னு நாங்க ஏத்துக்கலையே, ஏத்துக்கிட்டாலும் நீ உன் மக்கள்னு சொல்றதுக்கு? இந்த மாதிரி மக்கள் பணத்தை வாங்கி கொள்ளடிச்சு மோசடி பண்றோம் போறான், பிஜேபியில வர்றான், அவனுக்கு ஒரு மாநில அளவில் எதனா ஒரு உருவாக்கி இன்னும் பதவி போட்டு கொடுக்கல, கொடுப்பாங்க, சீக்கிரத்தில் கொடுப்பாங்க. மாநில பொறுப்பு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. நிதி மோசடி பிரிவுன்னு போட்டு கூட ஒரு தலைவர் கொடுக்கலாம். யாருக்கண்டா கேடி கேப் மாதிரி மொள்ள மாதிரி முடிச்சவிக்கு கற்பழிக்கிறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்ணவன் அத்தனை பேரும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவர் வந்து ஊழலுக்கு எதிராக போராட போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் மக்கள் சிரிக்கிறாங்க. அரண் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்ப இன்னைக்கு வந்து டிஆர் பாலு அவர் வந்து அண்ணாமலை மீது வழக்கு போட்டிருக்கிறார், மான நஷ்ட வழக்கு. போன மாசம் போட்டது, இன்னைக்கு வந்து அண்ணாமலை அதுல ஆஜராக வந்திருந்தார். ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டத்தோடு அவர் வந்திருந்தார், கூட்டத்தோட வந்தார். இது பிரம்மாண்டம் சொன்ன 10 லட்சம் பேர் வந்தா என்ன? நீதிமன்றத்தையே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே. நீதிமன்ற வழக்கு எவ்வளவு சைதாப்பட்ட கோர்ட் எவ்வளவு தெரியாதா? அது உள்ள ஒரு 1000 பேர் உள்ள போட்டுட்டு பிளாக் ஆயிடும். அவ்வளவுதான், ஒரு செல்வாக்கு காட்டுது இல்லையா அண்ணாமலைக்கு? ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை. சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஒரு 1000-2000 பேர் கூறத போய் பிரம்மாண்டம் சொன்னா, லட்சக்கணக்கில் கூறுறது என்ன சொல்றது? அவர் உள்ள போக முடியல, உள்ள போனவர் வெளியே வர முடியல. 1000 இந்த ரூமுக்குள்ள ஒரு 100 பேர் அடிச்சுட்டா நம்ம வெளில நவர முடியாதான். இது மாதிரி சைதாப்பட்ட கோர்ட் வளாகம் ரொம்ப சின்ன வளாகம், அதுக்குள்ள ஒரு நாள் சேர்த்துட்டு நாங்கள் சேர்க்கிற இவ்வளவு பெரிய செல்வாக்கோட இவ்வளவு மக்கள் திரண்டாங்கன்னா இவர் வர்றதுக்கு வழி விட்டாங்களா? முதல்ல கூட்டம் நெருக்கடி இருந்ததுனால அப்படி தலைவர் வர்றாருன்னா ஒதுங்கி வழி விடணுமா வேண்டாமா? அதான் தலைவருக்கு கொடுக்கணும், மதிக்கவே இல்லைன்றீங்களா? ஆமா, மதிச்சு வர்றது ப்ரெஸ்ஸை பார்க்கறது வராரு, படாதப்பாடுபட்டு வராரு. அவரு விளக்கிட்டு நெருக்கி குடிஞ்சிட்டு அவர் வர்றாருன்னு வழி விடல. இதுல வேற இசட் கேட்டகரியில இருக்காரு, அவரு இசட் கேட்டகரி பாதுகாப்புல இருந்துகிட்டு அண்ணாமலைக்காக தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படி வேணா எடுத்துக்கங்க, அதை பத்தி என்ன இருக்கு? சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்படி நீதிமன்றத்துக்கு அவர் வந்திருக்கிறார், அவர் மீது விசாரணை. என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க, இது ஏற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. என்ன நடந்தது அங்க? டிஃபேமேஷன் தான். 2 April 14 இவர் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டார்ல, அதில் திமுக பொருளாளர் எம்பியாக இருக்கிற டிஆர் பாலுக்கு 10,000 கோடி சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விட்டுருக்காரு அவர். அது வந்து அவ்வளோலாம் கிடையாது, அவதூர் சொல்லி அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு அவதூறு வழக்கை வந்துட்டு 500 இதில் போட்டிருக்காங்க, சிஆர்பிசி 500. அது நேரில் ஆஜராகி ஆகணும் அந்த வழக்கில், நேரில் ஆஜராக சொல்லி போட்டிருக்காங்க. அவர் வந்திருக்காரு. இன்றைக்கி டிஆர் பாலு கொடுத்த அதனுடைய
புகார் மனு இருக்கு இல்லையா தாக்கல் பண்ணாங்களே அதோட காப்பியை அண்ணாமலைக்கு கொடுத்து இது நீங்க என்ன உங்க மேல குற்றச்சாட்டு இருக்காரு, குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா, அதனால வந்துட்டு இவங்க நான் டைம் கொடுங்கன்னு கேட்டுப்பாங்களா, படிச்சு பார்க்கணும் டைம். ஆகஸ்ட் 24 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 24 வரைக்கும் டைம் கொடுத்து தள்ளி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு பதில் சொல்லணும், குற்றச்சாட்டை ஏத்துக்கிறாரா இல்ல மறுக்கிறாரா அப்படின்றது. நான் வழக்கை எதிர்கொள்வேன்னு சொல்லி வெளியில வந்து சொல்லியிருக்காரு, அங்க சொல்லல வழக்கை எதிர்கொள்வேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல இன்னும் சொல்றாரு இல்லையா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுகவுடைய ஊழல்களை நான் வெளியே கொண்டு வருவேன், நீதிமன்றத்தை பயன்படுத்தி எல்லாம் சொல்றாரு இல்லையா. இந்த ஃபைல்ஸ்ல ஒண்ணு இல்லையா, புஸ்வானம் ஆகி போச்சே. சொத்து விவரம் கொடுத்துருக்காருல்ல, சொத்து விவரம் வேற, ஊழல் விவரம் வேறங்க. இந்த சொத்து விவரம் அவர் கொடுத்ததெல்லாம் வந்து ஏற்கனவே நெட்ல இருக்கு. அப்படி அவர் டாக்கல் பண்ணுவாங்களே தேர்தல் முன்னாடி வேட்பு மனுவோட, அதுல இருக்கதை எடுத்து கூட கொஞ்சம் ஏதோ ஒரு மசாலா தட்டி கொடுத்துருக்காரு. ஒழிய இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. இதில் இருந்து ஊழல் பட்டியல் தான் வெளியிடுன்னு சொன்னார். இவர் வெளியிட்டது என்ன? சொத்துப்பட்டியல். அது ஊழல் செஞ்சு சொல்லியிருக்காரா? இல்ல சொல்லல, சொத்துப்பட்டியல் வெளியிட்டிருக்காரு. சொத்துப்பட்டியல் வெளியிட்டிருக்காரு. இந்த சொத்து எங்க இருந்து? இதுவே பொய். இல்ல அவரே சொல்றாரு, இல்ல பத்திரிகையாளர்கள் கூட்டத்துல அவர் அறிவிக்கிறாரு. கேட்டதுக்கு சொல்றாரு, நீங்க போய் கண்டுபிடிங்க என்ன ஊழல் இருந்தா, நீங்களும் கொஞ்சம் வாங்குற சம்பளத்து வேலை செய்யுங்க, அப்பதான் சாப்பாடு சிரிக்கும். இவரு குற்றச்சாட்டு சொல்லுவாராம், பத்திரிகையாளர்கள் போய் அதுக்கு ஆதாரம் தேடிட்டு இருக்கணுமா? குற்றச்சாட்டு சொன்னா நீ தானே ஆதாரம் கொடுக்கணும். பத்திரிகையாளர்கள் இப்ப அண்ணாமலை சொல்றது எதையும் சீரியஸா எடுத்துக்கலன்னு தெரியுதுல, ஏதாவது சொல்லிட்டு போறாரு விடு. இவருக்கு இதே வேலையா போச்சு, ஏதாவது பத்திரிகையாளர் பத்தி ஏதாவது சொல்றதே வேலையா போச்சு. இப்ப டிஆர் பாலுவுடைய சத்திய பிரமாணத்தில் அவர் பொய் சொல்லியிருக்கிறார். அவர் 3 நிறுவனத்துக்கு தான் வந்து டைரக்டரா இருக்கிறதா சொல்றாரு. அப்படி இல்ல, அவர் நிறைய நிறுவனங்கள் டைரக்டரா இருக்கிறாரு. ஆதாரத்தை கொண்டாந்து கொடுக்கட்டவரு 24 பதில் சொல்றாருல, அவர் கொண்டு பதில் சொல்றாருல, கொண்டு வந்து பதில் சொல்லட்டும். இந்த மாதிரி 3 நிறுவனத்துக்கு தான் சொல்லியிருக்காரு, 10 நிறுவனத்தில் அவர் டைரக்டராக இருக்காரு, அதில் ஒரு ஸ்டேக் இருக்கு, இவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி அவர் கொண்டாந்து ஆதாரத்தை கொடுத்து நிரூபிக்கிட்டுமே. இல்லை இப்போ மூக்க அழகிரி யாருமே அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்துஸ்தான் டைம்ஸ் வெளியில 1000 பேசலாங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது வெளியில பேசுறதுலாம் வேற, கோர்ட்டில் போய் சொல்றது வேற. அண்ணாமலை கூட சொன்னார் 5000 எடுத்துட்டு போனார் முதல்வர் ஸ்டாலின் துபாய்க்கு போகும்போது அப்படின்னு. உண்மையாது அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் பேசினாரா? அன்னைக்கு எதையோ ஒன்றை கொளுத்தி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இவருக்கு இந்த ரஃபேல் வாட்ச் பில் இருக்கு பாருங்க, அதுல தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் திமுக ஃபைல்ஸ் விடுறேன்னு சொல்லி விட்டாரு. இல்ல இப்ப வாட்ச் பில்லை மறைக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஃபைல்ஸ் கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்களா? ஆமா. இல்ல அவர் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்றாரு. இளைஞர்கள் எம்ப கூட சேருங்கன்னு சொல்றாரு. ஏதோ கடைசி கட்டமா அந்த கட்சி என்னனோ பண்ணி பார்த்தாரு, வளர்க்க முடியல, ஏதோ செஞ்சு ஒன்னும் ஆகல, அந்த பெரியார திட்டி பார்த்தாங்க ஆகல, அதுக்கப்புறம் தமிழ் அது இது சொல்லி பார்த்தாங்க ஒன்னு ஆகல, இப்ப வந்து என் மண் என் மக்கள்னு சொல்லி சொல்றாரு. எந்த வகையில இவர் என் மண்ணு சொல்றாரு? இவருக்கு என்ன உரிமை இருக்கு என் மண்ணு சொல்றதுக்கு? தமிழ்நாட்டுக்காரர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல பிறந்தவங்களாம் என் மண், நான் நீங்க என் மண்ணுன்னு சொல்ல முடியுமா? நான் பிறந்த மண்ணுன்னு சொல்லலாம், எங்களுடைய மண்ணுன்னு சொல்லலாம். இவருக்கு என்ன உரிமை இருக்குதுன்ற, இந்த மண் வந்து திருவள்ளுவர் மண், இளங்கோவாடிகள் மண், சமயக்குறவர்கள் நால்வருடைய மண், நாயன்மார் ஆழ்வார்களுடைய மண், பெரியாருடைய மண். இது அவர் இதுல வந்து சைவம் வருது, வைணவம் வருது, எல்லாம் திருவா இதுல சிலப்பதிகாரத்துல மத நல்லிணக்கம் தான் பேசிட்டு இருக்கு. பெரியாரும் மத நல்லிணக்கம் தான் பேசினாரு. இவர் எங்க மத நல்லிணக்கத்துல எந்த இதுல வராரு சொல்லுங்க அண்ணாமலை? அவர் மண்ணுன்னு சொல்றதுக்கு ஓ மக்கள் சொன்னா ஒன்னு நாங்க ஏத்துக்கலையே, ஏத்துக்கிட்டாலும் நீ உன் மக்கள் சொல்றதுக்கு சரி. இருந்தாலும் ஊழலுக்கு எதிராக நான் போராடுறேன். இவர் ஊழலுக்கு எதிராக போராடுறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து இந்த 8 லட்சம் செலவு பண்றது யார் யாரு கொடுக்கறான்னு முதல்ல சொல்லட்டும், அப்புறம் ஊழலுக்கு எதிராக போராடட்டும். மாசம் 8 லட்சம் நண்பர்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு இல்ல, தேசப்பணி செய்யறாரு, தேசப்பணி செய்யறாரு, தெய்வீக பணி. அது என்ன வேணா பண்ணட்டுங்க. காமராஜர் வந்து அவருக்கு சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, நண்பர்கள் செலவு பண்ணிட்டாங்கன்னு யாரு செலவு பண்ணுறா சொல்லுன்னாங்க, சொல்லிட்டாரு. இவங்கவுங்கெல்லாம் எனக்கு செலவு பண்ணுறாங்க, கார் இவங்க கொடுத்தாங்க, இந்த பெட்ரோல் இவங்க போடுறாங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீ சொல்லு உனக்கு நண்பர்கள் யார் யார் கொடுக்குறாங்க, அந்த நண்பர்கள்லாம் வந்து வரி ஏற்காமல் இருக்காங்களா, ஊழல் பண்ணாதவங்களா, ஆருத்ரா கோல்டா சொல்லும்ல, அது அதை முதல்ல சொல்லி. நீ ஊழலுக்கு எதிராக போராடு, அப்புறம் ஒன்றை நீ தூய்மையானன்றது முதல்ல காட்டு, காட்டிட்டு நீ போய் ஊழலுக்கு எதிராக போராடு. ஊழலுக்கு எதிராக போராடுறத வரவேற்கிறோம், யார் போறாங்கன்னா வரவேற்கலாம். ஆனால் இந்த அண்ணாமலை தன்னை சுத்தமானவன் காமிச்சிக்கணும் முதல்ல. நீ ஊழலுக்கு எதிராக என்ன போடுற, திமுகவுக்கு எதிராக போராடுறன்னு சொல்லு. ஊழலுக்கு எதிராக போடணும் முதல்ல அதிமுக எதிராக போராடணும். விடுவேன்னு சொன்னில்ல, அதிமுகவுக்கு எதிராகவும் கடந்த 10 யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ எல்லாருமேதும் நான் ஊழல் புகார் போடுவேன்னு சொன்னார்ல, ஊழல் வெளியில் கொண்டு வருவேன்னு. இப்போ அண்ணா அதிமுக பழைய அமைச்சர்கள் மீது போட வேண்டியதானே ஊழல் முதல்ல திமுகவோட ஊழல்களை வெளியே கொண்டு வருவோம், அப்புறம் அதை முடிஞ்சு போச்சு. அடுத்து பினாமி தானே வருதான், பினாமிகள் 300 பேரை தான் வெளியிட போ இருக்கின்றார். வருதுன்ற வட்டம் அவரே தானே சொல்றாரு, ஊழல் ஒழிப்புன்னு வந்துட்டா பாகுபாடே பார்க்க முடியாதுங்கன்னா எல்லாரையும் தான் நான் போட்டு சாத்துவேன் அப்படின்றாரு. இவர் அந்த ஊழல் பாஜக 40% ஊழல்னு சொல்லி
சந்தி சிரிச்சது ஊரெல்லாம் நாரி பூச்ச கர்நாடகாவில் அங்கே போய் எப்படி ஓட்டு கட்டாரு அந்த ஊழல் மந்திரிகளுக்காக இந்த ஊழல் அமைச்சர்களுக்காக ஏதோ ஊழல் ஒழிப்பா. பிஜேபி செஞ்சால் ஒன்றும் கிடையாது. 2400 கோடி மக்கள் பணத்தை மோசடி பண்ணிட்டு வந்த அரிசை கூப்பிட்டு மாநில தலைவர் பதவி கொடுக்குற பிரதமரை பார்க்கறது கூட்டுட்டு போறேன், இது ஊழல் ஒழிப்பா? ஊழல் ஒழிப்பு பத்தி பேசுறது அண்ணா இதுக்கு யோக்கியதே கிடையாது. ஊழல் ஒழிப்பு நீ பேசு, போராடு, நான் வரவேற்கிறேன். ஆனா அது யார் சொல்றான்னு இருக்குன்னு சாத்தான் வந்து வேதம் ஓதலாமா? சரி, இப்போ பினாமிகள் பேர்ல திமுக காரங்க வந்து ஊழல் செய்த பணத்தை வந்து சொத்தாக்கி வச்சிருக்கிறாங்க, வெளியீடு பினாமி யார் பேர்லாம் வச்சிருக்காங்கன்றது வெளியீடு. இல்ல அதுல சட்ட சிக்கல் தான் வந்துடக்கூடாதான்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணி, ஒரு சட்ட சிக்கலும் வராது. நீ வெளியீடு, உண்மைதான் அவங்க பினாமின்றத உன்னால ப்ரூவ் பண்ண முடியும்னா நீ வெளியீடு, ஆதாரம் இருக்குன்னா வெளியீடு. அவங்க என்ன சொல்றாரு, 300 பேரும் வந்து டிஃபேமேஷன் கேஸ் போட்டுருவாங்க, போட்டா என்ன பண்றது, அதனால வெளியிடலாமா வேண்டாமா என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோன்ட்டு. உனக்குதான் நீ துணிச்சலான ஆள் இல்ல, ஊழல் ஒழிப்புன்னு இறங்கிட்ட, அவ்வளவு துணிச்சலா அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இல்ல. எவனா இருந்தா நான் ஊழல் பண்றேன், அத்தனை பேர் நீ பேரை வெளியிடு, ஆதாரம் அவன்கிட்ட இருக்குல்ல, உண்மைதானே? கோர்ட்ல போய் வந்து 300 பேரும் தண்டனை அனுப்பிக்கிட்டோம், அவன்கிட்ட இருக்க சொத்து எல்லாம் பறிமுதல் ஆகட்டும். குஷ்பு மேல கேஸ் போட்ட மாதிரி போட்டாங்க, நான் வேலை செய்ய முடியாது இல்ல, ஒவ்வொரு கோட்டுக்கு அலைய வேண்டி இருக்கும். போராடித்தாங்க ஆகணும், ஊழலுக்கு எதிராக நீ போராடுறதுன்னு இறங்க முடியாது. ஒரு போராடணும்னு சொல்லிட்டு அவனு சும்மா கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு வக்கீல் அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம் பார்க்குறாரு அவரு, அது பேர போராட்டம்? கமலாலயத்தில் உட்காந்துட்டு பேர் போராட்டமா? போராட்டம்னு சொன்னால் அலையணும் போகணும், எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யும். ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு பேர போராட்டம்? அப்படிதான் மாநிலம் முழுக்க சுற்றுறாரு. அதே மாதிரி இதுவும் சுற்று, ஒரு கோர்ட்டை சுற்றலான்னு போடு, அதுக்கும் போ. நீதிமன்றத்தை பிளாக் செய்ததாக நீதிபதி வந்து அண்ணாமலையை கண்டிச்சு. ஆமாங்க, கோர்ட்டுக்குள்ளே யாரும் போக முடியல வர முடியல, போலீஸ் வேற இல்லாம கதவத்தை இழுத்து சாத்தி கேட்ட சாத்தி யாருமே உள்ள விடாம தடுத்து கழுவுக்கு ஆகி போச்சு. இவங்களை திறந்தா உள்ள வந்துடுறாங்கன்ட்டு கோர்ட்டுக்கு உள்ளயும் கூட்டம் வெளியிலயும் கேட்டை அடைச்சிட்டு நின்றுக்கிட்டாங்க. உள்ள யாரும் போக முடியாது, வர முடியாம நீதிபதி தான் கோர்ட்டில் தடை பண்ணி தடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லி நீதிபதி கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. போட்டுக்கு வழக்கம் போல ஒரு மன்னிப்பு கட்டு வந்திருக்காரு அண்ணாமல. இல்ல சாரி சொல்லிட்டு வந்திருக்காரு. எங்க சாரின்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா தமிழ்ல மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்கத்தான். இல்ல, ஒரு அன்பால் ஒரு கூட்டம் சேரது என்ன பண்ண முடியும்? நான் கூப்பிடவே இல்ல, அதனால வந்துட்டாங்க. திமுக வெற்றி பெற்றோட சட்டப்பேரவை தேர்தலில் எல்லாரும் உற்சாகத்துல ஒரு அன்புல தான் வந்து இதுல கூடினாங்க அறிவாலயத்துல. எல்லாரும் உடனே கலைஞ்சு போ சொல்லுனார் தலைவர், திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து உடனே எல்லாரும் கலைஞ்சு போ, வெற்றியை கூட கொண்டாட முடியல, கொரோனாவில் வந்து கூடக்கூடாது, எல்லாம் வீட்டில இருந்தே கொண்டாடுங்க, கலைஞ்சு போ சொல்லி உடனே கலைஞ்சு போயிட்டாங்க. அதுதான் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் அழகு. கோர்ட்ல வந்து அவங்க கோர்ட்ல வர்றவங்களுக்கு இடையல் பண்ணக்கூடாது, எல்லாரும் கலைஞ்சு போவாங்கன்னு அண்ணாமலை சொல்லி இருந்தால், உண்மையான தொண்டர்களா இருந்தால் கலைஞ்சு போயிருப்பாங்க, தலைவர் மதிப்பு கொடுக்குறவங்க தான். இங்கேதான் அவர் வர்றதுக்கே வழி விடாம அவர் போட்டு நெருக்கிறான். அவன் அவர் படாதப்படப்பட்டு வர்றாரு, ஒரு தலைவர் வர்றாருன்னா என்னங்க பண்ணணும், விலைக்கு வழி விடணுங்க. இது எப்படி வர்றாரு, வேர்த்து கொட்டி போய் படாதப்படப்பட்டு வெளியில வர்றாரு முடிபிதிக்கு போய், அப்ப என்ன தொண்டர்கள் ஒண்ணு மதிக்கிறாங்க, என்ன தலைவர்? நீ வழக்கமா எப்பவுமே வந்து அண்ணாமலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து பேசுவார், உற்சாகமா பேசுவார். இந்த முறை வந்து ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து, வெயில் கூட அதிகம் இல்ல, வேர்த்து விறுவிறுத்து. கோர்ட் நேத்துட்டானோ ஒண்ணு, அதான் போயிட்டு கோர்ட்டு கேஸ்னால கொஞ்சம் பயம் வந்திருக்கலாம். உள்ள போய் கோர்ட்ல ஏறி என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஒரு பயம் வந்திருக்கலாம், அதுல கொஞ்சம் நடுங்கி வேர்த்திருக்கலாம். அது எல்லாம் பேசுறதுலாம் வெளியில மைக்கு முன்னாடி தான் பேசுவார், மீடியா மைக்கு முன்னாடி. நான் அப்படின்னா இப்படின்னா இதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப எழுதி வச்சீங்கன்னா லூலு நிறுவனம் ஒரு செங்கல் வைக்க கூட அந்த பாஜக அனுமதிக்காதுன்னு கட்டி முடிச்சிட்டாங்க. திறந்து வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. எங்க போயிட்ட அப்பப்ப ஏதாவது சவால் விட வேண்டியது, அதிமுக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னாரு. அங்க போய் கர்நாடகாவில போயிட்டு நான் கர்நாடகாவுக்கு பாஜக தோற்றால் காவிரி விட்டு செத்து விடுவேன்னாரு. ஏன் அள்ளி விட்டுட்டு போயிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்புக்கு எதாவது எனக்கு அதிகாரம் இல்லை, நான் ஒரு சாமானியன், எங்களுக்கு மக்கள் சக்தி மட்டும் இருக்கிறாங்க, மக்களிடம் சென்று முறையிடுவேன். இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, பணபலம் கிடையாது, அதிகார பலம் கிடையாது. உள்ளபடியே பார்த்தா இவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லைங்கிறாரு, இல்லாத இருக்குன்றாரு. இவருக்கு மக்கள் சக்தி எங்க இருக்கு? வந்துருந்தாங்க, 1000 பேர் வந்து. 1000 பேர் வந்துட்டு மக்கள் சக்தியாங்க, 5 லட்சம் பேர் வரதெல்லாம் என்ன சக்தின்னு சொல்லுவீங்க? உலக மகா சக்தியா, மக்கள் சக்தியா? இவருக்கு பணபலம் இல்லையா? இவரு தனி மனிதன் அண்ணாமலைக்கு மாசம் 7-8 லட்சம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, வருஷத்துக்கு 1 கோடி மேல. அப்ப கட்சிக்கு எவ்வளவு பேர் கொடுப்பான்? இன்னும் சொல்ல போனா உலகத்திலே மிக பணக்கார கட்சி இன்னைக்கு பாஜக தான். பணபலம் இருக்கு, அதிகாரம் மத்தியில அதிகாரத்துல இருக்கீங்க. இவரே சொல்றாரு 17 மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கும், மோடிஜி இருக்காரு, தொட்டு பார் அப்படின்னா அது எந்த திமிர்ல சொன்னது? அதிகார திமிர்ல சொன்னது தானே இல்லையா? அப்ப அதிகார பலம் இல்லைன்னு எப்படி சொல்ற நீ? நினைச்சா 48 மணி நேரத்துல ஆட்சி கலைஞ்சிடும் எச்சி ராஜா சொல்றாரு, 48 மணி நேரத்துல பிஜேபி ஆட்சி கலைஞ்சிடும் சொல்லி.
கலைச்சிருவோன்னு. அப்ப அவ்வளவு அதிகார பலம் உள்ள நீங்க அதிகார பலம் இல்லைன்னு சொன்னா பொய் தானே அது. அப்புறம் என்ன புதுசா ஒரு புதிய தலைமுறை என்ன சொல்லியிருக்காரு, மூன்றாம் தலைமுறைக்கும் முதல் தலைமுறைக்கும் போராட்டம் நடக்கின்ற போராட்டம். நாங்கள் முதல் தலைமுறை, டிஆர் போல மூன்றாம் தலைமுறை. இவரு முதல் தலைமுறை கிடையாது. ஒரு தலைமுறைனா என்னன்னு தெரியுமா அவருக்கு? இல்ல, அவர் அந்த மீனிங்ல சொல்லியிருக்க மாட்டாரு. ஏங்க, ஒரு தலைமுறை என்பது என்ன? 33 வயசு வரைக்கும் உள்ளதான் முதல் தலைமுறை. 33-34 ஆயிட்டா ரெண்டாம் தலைமுறை. இவர் 39, இவர் ரெண்டாம் தலைமுறை. இவர் எப்படி முதல் தலைமுறைக்கும் மூன்றாம் தலைமுறைக்கும் போராட்டம், ரெண்டாம் தலைமுறைக்கும் மூன்றாம் தலைமுறைக்கும் போராட்டம்னா சொல்லு. முதல் தலைமுறைக்கு மூன்றாம் தலைமுறை போராட்டம் எப்படி சொல்லு? இவர் முதல் தலைமுறையே கிடையாது. இப்படிதான் எல்லாத்துலயும் பொய் பொய்யா சொல்றாரு அவரு. எல்லாம் கணக்கும் போட தெரியல, ஒன்னும் போட தெரியல. 20,000 புத்தகம் படிச்சங்கிறாரு, 9 வருஷத்துல 2 லட்சம் வழக்கு போட்டங்கிறாரு. எதையாவது கதை விட்டுக்கிட்டே இருக்காரு. இல்ல, இடையில ஒன்னு சொல்றாரு இல்லையா, சிபிஐ வந்து இங்க வந்து வழக்கெடுத்து நடத்துவதற்கு வந்து தமிழக அரசு வந்து அனுமதியை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்சதால சிபிஐ மேல வழக்க வந்து இந்த சாங்ஷனை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாருன்றாரு. இவர் விட்டது ஏப்ரல்ல, செந்தில் பாலாஜி விவகாரத்தை பிறகுதான் சாங்ஷன் வாபஸ் வாங்கினார். இப்ப சமீபத்துல 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது. அது இவரு வந்து உடனே நான் சிபிஐ கொண்டு போய் குற்றச்சாட்டை கொடுக்க போறேன், 200 கோடி வாங்கிட்டாரு, கொண்டு கூட சாங்ஷன் வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொன்னா அப்பவும் சொல்லிருக்கணும், அப்பவும் கொடுத்துருப்பாருல்ல, ஏப்ரல்ல வாபஸ் வாங்கியிருப்பார்ல. அம்மா ஏதாவது வந்துட்டு என்ன கேட்டு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக அள்ளி விடுறது. எப்படினாலும் சரி, அடுத்த மாசத்துக்குள்ள நாங்கள் வந்து இந்த அடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டுருவோம், மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்துருவோம். எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா போற வேலை இருக்குது அப்படிலாம் சொல்றாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன வேலை இருக்கு? அவர் ஒவ்வொரு நாடா போறாரு, எங்க என்ன முதலீடு பண்றாரு தெரியல யாருக்கிட்ட. முதலீட்டுக்காக தான் போறாரா? இருக்கலாம்ல, இவங்க கூட இருந்த ஆட்கள்லாம் நிறைய 2,500 கோடி 5,000 கோடின்னு பிஜேபியில சேர்ந்தவங்க பூரா மோசடி பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் பணத்தை. ஏங்க, முதல்வர் போனா வந்து 5,000 கோடி முதலீடு பண்ண போறாருன்னு சொல்றாங்க, அப்புறம் அண்ணாமலை போனா ஒரு 1,000 கோடி முதலீடு பண்ண போறாருன்னு சொல்லக்கூடாதா? வேற காரணம் சொல்லு. அவரு முதல்வர் காரணத்தோட போனாரு, அங்க ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு, அதுக்காக போனாரு. பேச்சுவார்த்தை போற முதலீட்டாளர்களை சந்திக்க போறான்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு. அதுக்கே இவர் வந்து 5,000 கோடி எடுத்துட்டு போனாரு அப்படின்னாரு. இப்ப இவர் ஒண்ணுமே சொல்லாம ரகசிய எதுக்காக போறேன்னு சொல்லாம போயிட்டாரு. அமெரிக்கா செந்தில் பாலாஜி ஒரு சகோதரரை ரகசியமா நமக்கு மட்டும் தெரியும் நினைக்கிற ஒரு உண்மை, ரகசியமா நம்ம செய்யற ஒண்ணு அடுத்தவங்க தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, டென்ஷன் ஆவாங்க. மனித இயல்பு அது. பொய்யா இருந்தா சிரிச்சுட்டு போவாங்க. செந்தில் பாலாஜி ஒரு சகோதரர் சந்திக்கிறது தான் போனாரா? இருக்கலாம், யாருக்கண்டா. சரி, இந்த வழக்கு அடுத்து எங்க எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இவர் அங்க கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரா இல்ல வழக்கு சந்திக்கிறேன்னு சொல்றாரான்றது 24ஆம் தேதி தெரியும். இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாரு, ஒரு பழக்கமான ஒரு விஷயம் உங்களுக்கு, அதனால 24ஆம் தேதி போனாதான் தெரியும் என்னன்ட்டு. இப்ப இந்த ஊழல் வழக்குகள் குறித்து விசாரிக்கும் போது, இப்ப சமீபத்தில் நியோமேக்ஸ் ஊழல் அப்படி ஒண்ணு வந்திருக்குது, நிதி மோசடி. கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அதுல வந்து நிதி மோசடி நடந்திருக்குது. மதுரையை மையமாக வைத்து ஒரு நிறுவனம், அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் கோவில்பட்டி ஏரியாவில் நிறைய வசூல் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் நிர்வாகி அவர் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ மோசடி பண்ணுற பூரா அங்கே தான் வந்துட்டுருக்கான். பண மோசடி பண்ணுற பூரா ஆர்வத்தினால் ஆரம்பித்து அப்போ ஒரு 3-4 நிதி நிறுவனம், இப்போ எடுத்து இப்போ நியோமேக்ஸு, இந்த மாதிரி மக்கள் பணத்தை வாங்கி கொள்ளடிச்சு மோசடி பண்ணுற பூரான் பிஜேபியில் வர்றான். அவனுக்கு ஒரு மாநில அளவில் எதனா ஒரு உருவாக்கி இன்னும் பதவி போட்டு கொடுக்கல. கொடுப்பாங்க, சீக்கிரத்தில் கொடுப்பாங்க. மாநில பொறுப்பு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. நிதி மோசடி பிரிவுன்னு போட்டு கூட ஒரு தலைவர் கொடுக்கலாம், யாருக்கண்டா. இல்லை, அதான் இப்போது ஊழலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு பிரச்சாரத்தை நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. இப்படியான ஊழல் பெருவழிகள் அல்லது குற்றப்பின்னணி கொண்டவர்கள் கட்சிக்குள்ளே வர்றது கேடி கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு கற்பழிக்கிறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்ணவன் அத்தனை பேரும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவர் வந்து ஊழலுக்கு எதிராக போராட போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால மக்கள் சிரிக்கிறாங்க. இதுக்கு எந்த மதிப்புமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பேசுறதுக்குலாம் யார மக்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே இல்லைங்க. நமக்கே சிரிப்பு வருது ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி சொன்னா. திமுக எதிரான போராட்டம் சொல்லிட்டோம், நம்ம ஒத்துப்போம். ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு சொன்னா சிரிப்பு தான் வருது. ஏன்னா அத்தனை பேர் 1,000 கோடி மக்கள் பணத்தை பெரும் நீங்க வந்து எதையோ கூட கொள்ளடிக்கல, அரசு பணத்துல கஜானால இருந்து கொள்ளடிக்கல, இது பண்ணல, மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறீங்க. பணக்காரன்ட லஞ்சம் வாங்கல, மக்கள்ல தொழிலாளர்கள் போயிட்டு அவன் வீட்டை அடமானம் வச்சு நகை வைத்து அதை வைத்து கொண்டாந்து பணத்தை கட்டி உன்னை நம்பி அவனை மோசடி பண்ணிட்டு வந்து அவனெல்லாம் உள்ள கட்சிகளை சேர்த்துக்கிறீங்கன்னா, சும்மா சேர்த்துப்பாரு, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா, நீ வந்து மக்களுக்காக என்ன செய்ய போற, நீ மக்களை சுரண்டி மக்களை மோசடி பண்றவனை நீ பாதுகாத்துட்டு இருக்கிற,
நீ ஒரு மக்கள் தொண்டனா, நீ ஒரு மக்களுக்காக கட்சி நடத்துறியா, நீ ஊழலுக்கு எதிராக இந்த நாட்டை காப்பாற்ற போறியா? சும்மா டுபாக்கூர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு பரபரப்பான இன்றைக்கு நிகழ்வு அது. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக அதை குறித்து பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.